ஆடி மாசம் காத்து எல்லாம் மாறிக்கிட்டு. இத வந்து பாருங்க, ஜோடி வந்து நல்லா இருக்கு, காலக்கண்ணு தான். ஏய் வாங்கிட்டீங்களாடா? எந்த ஒர்க் நான் போதும் திருவண்ணாமலை பக்கம் எவ்வளோ முடிஞ்சு ரைட்டு? இதை இல்லை இங்கே வந்து பாருங்க, சரியான கண்ணு, நல்லா வந்து ஹைட்டு லென்த்து நல்லா இருக்கு, கால கண்ணு தான் ஃபர்ஸ்ட்ல வந்துருக்கு பாருங்க. இந்த கண்ணு நான் எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க கண்ணு எடுக்க? திருவண்ணாமலை தாண்டி செஞ்சிலிருந்து வந்துருவோம். செஞ்சிலிருந்து வந்தீங்க, இப்போ எடுத்துட்டீங்களா அந்த கண்ணு? காலையிலே எடுத்துட்டு இருக்கீங்க. எவ்வளோக்கு நான் முடிஞ்சு எவ்வளோ அவங்க சொன்னாங்க? இல்லை எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்க. எருது மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சரியான ஹைட்டு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இன்னைக்கு குந்தாரப்பள்ளி சந்தையில வந்து கண் எடுக்க வந்திருக்காங்க. எந்த ஊர்ல இருந்தா வந்தீங்க? ஆரணியில இருந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை, நிறைய வந்து எச்ச மாடு, ஜெர்சி மாடுங்க, நாட்டு மாடுங்க, ஆட்டு சந்தை, கோழி சந்தை, இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து நடக்கும். சோ நாம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நாட்டு மாடுங்க தான் வந்து பார்க்க போறோம். வளர்ப்பு கண்ணுங்க, பெரிய பெரிய காளைங்க, மாடுங்க, சோ இதுதான் வந்து பார்க்க போறோம். எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரேட்டுகளா வந்து போகுது, அப்படி வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க. யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும். சோ அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க. இங்க வந்து ஒரு ஜோடி கண்ணு வந்து இருக்கு பாருங்க, கிடாரி கண்ணு தான், நல்லா வந்து ஹைட் லென்த் இருக்கு கணக்குட்டி, ரெண்டுமே வந்து ஒரே ஹைட்ல இருக்கு. வியாபாரம் வந்து பேசுறாங்க போல, நல்லா இருக்கு. அங்க வந்து பல்ல வந்து பாத்துட்டு இருக்கு பாருங்க, அது வந்து அருமையா இருக்கு, நல்லா வந்து எதுக்கு வந்து செக் பண்றாங்கன்னா எல்லா பல்லும் இருக்கான்னு செக் பண்றாங்க, அவ்வளவுதான். வியாபாரம் வந்து பேசிட்டே இருக்காங்க, நல்ல கண்ணு தான், என்ன ஒரு 6 மாசம் கண்ணு இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஹைட் லென்த் இருக்கு ஒரு அளவுக்கு. வியாபாரம் வந்து பேசுறாங்க, ஜோடி வந்து பாத்தீங்களா 36 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இன்னைக்கு குந்தாரப்பள்ளி சந்தையில வந்து கண் எடுக்க வந்திருக்காங்க. எந்த ஊர்ல இருந்தா வந்தீங்க? ஆரணியிலிருந்து வந்திருக்கீங்க. சரி சரிண்ணா, எடுத்துட்டீங்களா இல்ல கண்ணு இப்பதான் பாக்குறீங்களா? இப்பதான் பாத்துட்டு இருக்கீங்க. சரி சரி சரிண்ணா, இப்பதான் வந்து கண்ணு வந்து பாத்துட்டு இருக்காங்க, ஆரணியிலிருந்து வந்திருக்காங்க. இங்க வந்து பாருங்க, சரியான கண்ணு, நல்லா வந்து ஹைட் லென்த் நல்லா இருக்கு, கால கண்ணு தான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு பாருங்க. இந்த கண்ணு நல்லா ரன்னிங் கூட வந்து ஆகும், ஏன்னா வந்து நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி. வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க, இதை மட்டும் வந்து கேட்டு பார்ப்போம், நல்லா இருக்கு கண்ணு. இது எத்தனை மாசம் கண்ணுண்ணா இது? அவ்வளோதானா? எந்த ஊர்னா? சூளகிரி. 6 மாசம் கண்ணு வந்து சொல்றாங்க, சூளகிரி. நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி. என்ன வேலை சொல்றாங்க தெரியல, கேட்டு பார்ப்போம். இது ரெண்டுமே ஜோடி 90? சரி சரி, ஜோடி வந்து பாத்தீங்களா 90,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ரெண்டுமே சேர்த்து 90,000. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு, நல்லா கொஞ்சம் பெரிய மாடாவே இருக்கு, நல்லா வந்து பாலுக்கு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு மாடு. இது எவ்வளவு கிடைக்குண்ணா பால்? 5 லிட்டர் கிடைக்கும். 5 லிட்டர் வந்து கிடைக்குன்றாங்க பால், நல்லா இருக்கு மாடு, வந்து பெரிய மாடாவே இருக்கு. என்ன விலைண்ணா சொன்னீங்க?
42. எந்த ஊர் தான்? ஜெகனிக்கோட்டை. நல்லா இருக்கு மாடு. கால கண்ணு தான், சின்ன கண்ணு. வியாபாரம் வந்து பேசுறாங்க. இங்க வந்து பாத்தீங்களா, ஒரு ஜோடி கிடாரி வந்து வாங்கியிருக்காங்க. திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்காங்களாம். கேட்டு பாப்போம். நான் எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க கண்ணு எடுக்க? திருவண்ணாமலை தாண்டி செஞ்சில இருந்து வந்துருவோம். செஞ்சில இருந்து வந்தீங்க, இப்ப எடுத்துட்டீங்களா அந்த கண்ணு? காலையிலே எடுத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவுக்கு நான் முடிஞ்சு எவ்வளவு அவங்க சொன்னாங்க? காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் எடுத்துட்டோம். எவ்வளவு முடிச்சுனா? 45,000 சொன்னாங்க. 33,000. 33,000 முடிச்சிட்டீங்க. ஏன்னா ஏறுக்கா இந்த ஏறு பழகிறதுக்காக கொண்டு போறீங்க? சரி சரி. நான் ரேட்டு பரவாயில்லையா இல்ல அதிகமானா? ரேட்டு பரவாயில்ல. வண்டியெல்லாம் எப்படின்னா அங்கே எட்டு வந்தீங்களா இல்ல? இந்த வண்டி அங்கேருந்து எட்டு வந்தீங்களா? சொந்த வண்டியா இல்ல வாடிக்கை? சொந்த வண்டியா? சரி சரிண்ணா. கண்ணுண்ணா இருக்கும் ஒரு வருஷம் கண்ணு? இன்னும் பல்லு இல்ல. சரி சரிண்ணா. திருவண்ணாமலை வந்து பாத்தீங்களா காலையில வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து அவங்க வந்து சொந்த வண்டி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ வந்து கிளம்ப போறாங்க. இன்னும் வாங்க போறீங்களா? இது ரெண்டு தானா? அவ்வளவுதானா? சரி சரிண்ணா. நான் ரெண்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கேன். நல்லா வந்து சுறுசுறுப்பா இருக்கு. நல்லா பாய்ச்சலவு தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு. கணக்குட்டி கால கண்ணு நல்லா வந்து பாய்ச்சலுக்காக வந்து வாங்கிட்டு போறேங்கன்னா வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து ஹைட்டு வராது. நல்லா வந்து சுறுசுறுப்பா பாய்ச்சல் இந்த மாதிரி மட்டும் இருந்தா போதும்னா இந்த மாதிரி கண்ணெல்லாம் வாங்கலாம். பல்லண்ணா பல்லா? எந்த வருது? எந்த வருது? பட்டி மாடு. பட்டி மாடு தான். நல்லா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கு. 32,000 வந்து சொல்றாங்க. நல்லா பட்டி மாடு தான். எல்லா பாய்ச்சல் உத எல்லாமே இருக்கு. 32,000 பல்லு வந்து போட கிடையாது. நல்லா இங்க வந்து ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு பாருங்க. நல்லா ஹைட்டு ஒன்று நல்லா ஹைட்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மி தான். நல்லா வந்து பெரிய மாடாகவே இருக்கு. ஏன்னா பாலனா? பாலா? பாலா சனியா? சனி இல்ல, சனி காளிதான். நல்லா வந்து இது வந்து பாருங்க. நல்லா வந்து ஹைட்டு நெல் எடுத்து நல்லா இருக்கு பாருங்க. எவ்வளோண்ணா சொன்னீங்க? 85 வந்து சொல்றாங்க. நல்லா இருக்கு. இந்த சைடு வந்து இருக்குது. நல்லா வந்து ஹைட்டு லென்த்து ஜோடி வந்து 85,000. காளிதான், சனம் வந்து கிடையாது. இதை வந்து பாருங்க, ஜோடி வந்து நல்லா இருக்கு. காளக்கண்ணு தான். ஏய் வாங்கிட்டீங்களாண்ணா? எந்த ஒர்க்ண்ணா போது? காஞ்சி கடலாடினா. திருவண்ணாமலை பக்கம் எவ்வளோ முடிஞ்சு ரேட்டு? இது 55. ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா 55 முடிஞ்சிருக்கு. காலக்கண்ணை தான் திருவண்ணாமலை பக்கத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்க. உங்கள் பேர்ண்ணா? என் பேர் பூபாலன். பூபாலன் என்ன வளர்ப்புக்கா இல்லை வியாபாரமாண்ணா? வியாபாரமும் வந்தால் கொடுத்துருவீங்க அப்படின்லாம் வளர்ப்பு. சரி சரி சரி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருவண்ணாமலை சைட்லேருந்து வந்திருக்காங்க. Thank you.
பெரியவர் வந்து பிடிச்சு நின்று இருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு கணக்குட்டி. நல்லா வந்து காலக்கண்ணு தான் வியாபாரம் வந்து பேசுறாங்க, என்ன சொல்றாங்க பார்ப்போம். நல்லா வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தோம்னா நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? 27 சொல்றாரு. காலக்கண்ணு தான் பேசினா கம்மி பண்ணி வாங்கலாம். வியாபாரம் வந்து பேசுறாங்க. பட்டிமாடாடு ரெண்டு பல்லு போட்டு மாடு கண்ணோட இருக்கு பாருங்க. நல்லா வந்து மடி வந்து நல்லா வச்சிருக்கு மாடு. நான் வந்து கண்ணை போட்டு என்ன ரெண்டு நாளைக்குள்ளதான் ஆயிருக்கும். நல்லா இருக்கு மாடு. பாலுக்காக வந்து வாங்கிட்டு போறோம்னா வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். எவ்வளோண்ணா அது? எவ்வளோ? 43,000 சொல்றாங்க. பீஸ்னா உள்ள வந்து வாங்கலாம். எப்படி சேர்த்திக்குமான தெரியல. பால் இதெல்லாம் பாலெல்லாம் கரெக்டாக சேர்த்திக்குதானா? குணம் நல்லா இருக்கு. ஸோ குணமெல்லாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஆ இல்லை எவ்வளோ வைட்டாக இருக்குன்னு பாருங்க. எருது மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சரியான ஹைட்டு. ஸோ நம்மளை விட ஹைட்டாக தான் இருக்கு. கேட்டு பார்ப்போம் என்ன என்ன பல்லுண்ணா இது. ஸோ பல்லு வந்து பார்த்தீங்களா கடை தான். நல்லா வந்து ஹைட்டு சரியான ஹைட்டு. என்ன விலைண்ணா இது சொன்னீங்க? 95,000 சரியான ஹைட்டு. மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்களா இதுதான் வந்து ஹைட்டு. 95,000 வந்து சொல்றாங்க. இந்த சைடு வந்தவங்களும் எல்லாம் வந்து ஜோடி ஜோடியா வந்து வச்சிருக்காங்க. காலிங்க கிடாரிங்க எல்லாமே இந்த மாதிரி வந்து எல்லா வாரமே வந்து கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி வந்து ஜோடி கண்ணங்கள்லாம் எல்லாம் கிடாரி தான். நல்லா இருக்கு. இன்னும் பல்ல போட்டிருக்கேனான்னு தெரியல. பல்லனா பல்ல போ பல்ல வந்து போடல. நல்லா இருக்கு கிடாரி. இல்லை ஏருக்கு இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போறாங்களா? வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். நல்ல கண்ணு தான். என்னடா சொன்னீங்க? 50. எந்த வருது? மாட்டு வியாபாரிங்களா நீங்க? சரி சரி. ஸோ 50 சொல்றாங்க. பேசினோம்னா நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கலாம். இன்னும் பல்ல வந்து போட கிடையாது. ஏருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்ல கண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா காலக்கண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா இருக்கும்.
ஏன் பல்லனா அத இன்னும் பல்ல இல்ல காலகணா ஒன்னு வந்து பல்ல வந்து போடல ஜவுடியா நின்று பிடிச்சிட்டே இருக்காங்க கேட்டு பாப்போம் என்ன சொல்றாங்க நீட்ட என்ன வேலை நான் சொன்னீங்க 47 இது வந்து பாருங்க சரியான கிடாரி ஏர் வந்து பழகி இருக்காங்க பார்த்தாலே கழுத்து வந்து தெரியுது இப்பதான் வந்து ரீசெண்டா வந்து பழகி இருக்காங்க போல நல்லா இருக்கு கிடாரி கழுத்து நல்லாவே வந்து தெரியும் ஏர் வந்து பழகி இருக்கிறது பல்ல வச்சுச்சானா பல்ல வந்து வச்சுட்டு இருக்கு நல்லா இருக்கு கிடாரி எவ்வளோ சொன்னீங்க 69 67 எட்டிங்களாண்ணா கால கண்ணதா வாங்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ஆச்சு 28 நல்லா தான் இருக்கு கண்ணு ஆனால் வில தான் கொஞ்சம் இதாக தெரியுது எல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணங்க தான் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கிடாரி கண்ணு வந்து இருக்கு சின்ன சின்ன கண்ணு தான் எல்லாம் உடம்பு வந்து நல்லா இருக்கு ரெண்டத்துக்கும் பதினாறா இது 23 16 23 சின்ன கண்ணு வந்து பாத்தீங்கன்னா 16 இது வந்து 23 கண்ணுக்குட்டி நல்லா இருக்கு பார்க்க ரேட்டு தான் வந்து கொஞ்சம் இதா இருக்கு இது வந்து 23 அந்த சைடு வந்து இருக்கிறது 16 வாங்கிட்டு இருக்காங்க கணக்குட்டி கிடாரி கண்ண எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரியல எவ்வளோ முடிஞ்சு எவ்வளோ முடிஞ்சு 20 சரியாக வந்து 20 வந்து முடிஞ்சிருக்கு கொம்பு தான் கொஞ்சம் அப்படியே வந்து ரெண்டும் ஒன்றா சேருது மற்றபடிக்கு நல்ல கண்ணை தான் இந்த கண்ணு வந்து நல்லா இருக்கு காலக்கண்ணு தான் நல்லா வந்து உடம்பு நல்லா வந்து ஹைட்டு இருக்கு நான் அது வயசுக்கெல்லாம் வந்து சரியாக தான் வரும் ஹைட்டு ரன்னிங்கெல்லாம் வந்து ஆகாது ஸோ வளர்ப்புக்கு வந்து வாங்குறீங்கன்னா வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் நல்லா வந்து ஹைட்டு நல்லா உடம்பு வரும் வியாபாரம் வந்து பீஸ்ட் இருக்காங்க கேட்டு பாப்போம் நல்லா வந்து ஹைட்டு எவ்வளோண்ணா அது எவ்வளோ 42 எல்லாம் வந்து ஹைட்டு 42000 சொல்றாங்க
நல்லா கொஞ்சம் பெரிய கண்ணு தான், கால கண்ணு ஜோடி வந்து நல்லா இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏருக்கு இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் பெரிய கண்ணு தான் பல்லடா ஒண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பல்லு வந்து வச்சிருக்கான். எவ்வளோண்ணா? 1,10,  110,000 ஜோடி. இல்லை வந்து வளர்ப்பு கண்ணுங்க தான் இதுங்களா வந்து பார்த்தீங்களா. கிளமங்கலத்தை சைடு கண்ணுங்க, சூளகிரி இந்த சைடு கண்ணுங்க, இதெல்லாம் வந்து கிடாரி கண்ணு, காலக்கண்ணு எல்லாமே இதை வச்சுருக்காங்க. இதை வந்து கிடாரி தான் வளர்ப்புக்கு வந்து வாங்கிட்டு போய் வளர்க்குறாங்கன்னா வளர்க்கலாம். நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் லென்த் இருக்கு குட்டி. இது என்னண்ணா சொல்கிறீங்க? 26. எந்த ஒரு கண்ணு? கிளமங்கலம். இதெல்லாம் நல்லா வளர்ப்புக்கு ஏத்தக்கணா ரன்னிங்கெல்லாம் வந்து ஆகாது. இவங்க வந்து பாத்தீங்களா எல்லாம் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. வளர்ப்பு கண்ணுங்க தான் எல்லாமே வந்து கிடாரி கண்ணு, கால கண்ணு எல்லாமே தான் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து நல்ல கண்ணுங்க தான். இப்படி விசாரிச்சு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. இதுங்களா எந்த ஒரு கண்ணுங்கன்னா? நீங்க மாட்டு வியாபாரிங்களா? கர்நாடக கண்ணுங்க தான் எல்லாம் வந்து நிறைய வந்து புடிச்சு நின்று இருக்காரு. இப்ப இது என்ன ஜோடி? நான் விலை வரும் இந்த ஜோடி 40 கேக்குறாங்க. கிடாரி தான் 46 வந்து சொல்றாங்களாம், 40 வந்து கேக்குறாங்களாம். நல்லா கொஞ்சம் பெரிய கண்ணு தான். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சைஸ்லாம் வந்து வச்சிருக்காரு. எல்லாருமே வந்து இவர் வருவார் கிளமங்கலத்துக்கு, குந்தாரப்பள்ளி சந்தைக்கு எல்லாமே. இந்த வளர்ப்புக்கு என்ன வாங்கிட்டு போறீங்கன்னா தாராளமா வந்து பார்க்கலாம் நீங்க. கால கண்ணு தான் சரியான உடம்பு கண்ணக்குட்டிக்கு. வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. பதினாறுக்கு வந்து கேட்டு போயிட்டாங்க. எவ்வளவு நான் சொல்றீங்க? 19. 19,000 சொல்லிட்டு இருக்காங்க. பதினாறு கேட்டு வந்து கொடுக்கல, 19 சொல்றாங்க. இந்த வாரம் கம்மி தான் கண்ணக்குட்டிங்க, அவ்வளவு எல்லாம் வந்து வரல. வளர்ப்பு கண்ணுக்கு வந்து வாங்குறீங்கன்னா தாராளமா வந்திருக்கலாம். சோ அதே வந்து பண்டைக்கு இந்த மாதிரி வந்து வாங்க வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கண்ணுங்க வந்து சுறுசுறுப்பு வந்து இந்த வாரம் வந்து இல்ல, கம்மியா தான் வந்திருக்குங்க. முன்னாடி வந்து பார்த்தோம் ஜோடி வாங்கிட்டு இருக்காங்க. வந்து மாடங்களே அவ்வளவா இல்ல இந்த வாரம். போன வாரமும் கம்மியா தான் இருந்துச்சு, இந்த வாரமும் வந்து கம்மி தான். வளர்ப்ப கண்ணுங்க வாங்குறீங்கன்னா தாராளமா வந்து பாத்துருக்கலாம். பண்டைய கண்ணு எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் இதுதான்.
எப்படி இருக்குன்னு பாருங்க, பிரீடிக்கு இந்த மாதிரி வந்து வாங்கல போலாம். சரியான சைஸ் வந்து பயங்கரமா இருக்கு. வந்து பெரிய இருதான் ஏன்னா பல்லுனா அரைக்கடை. எந்த ஊர்னா? வேப்பனப்பள்ளி. வேப்பனப்பள்ளி அரைக்கடை. சரியான இருது. சரியான ஹைட். என்ன பல்லு? அது ரெண்டு பல்லு. எந்த ஊர்து? ஒன்னு இப்பதான் முளைக்கு. ஒரு பல்லு முளைச்சிருக்கு, ஒரு பல்லு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து முளைக்கு. எந்த வருதுனா? எலமங்கலம். ரெண்டு பள்ளிக்கு வந்து எவ்வளவு வந்து இருக்குன்னு பாருங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நாலு பள்ளம் ஆறு பள்ளம் வந்து சரியா தான் இருக்கும். என்ன வேலை என்ன சொன்னீங்க? 72. நல்லா இருக்கு ஹைட்டு. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு இருக்கு கரெக்டா. அப்படியே